ஆ தேவ் சொல்லுங்க மாதவ் பிஸியா இருக்கீங்களா இல்ல இல்ல வீட்ல தான் இருக்கேன் என்ன விஷயம் நான் எது கூப்டனா அன்னைக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட பார்த்தல்ல ஆமா அத அவனோட செட்ல ஆமா என்னாச்சு ஆ அவ எங்க இருக்கான்னு தெரியணும் இத பாரு அவ ஒரு மாடலா போஸ் கொடுப்பான்னு எனக்கு தோணல ஒருவேளை அவள உனக்கு பிடிச்சிருந்தா நான் வேணா உனக்கு அட்ரஸ் தரேன் அண்ணே 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 பாம்பு பாம்பு ஒரு பொண்ணு இருக்காளா அவளோ வீடு எங்க இருக்கு எந்த மல்லிகா அவ பேரு மல்லிகான்னு மட்டும் தெரியும் இந்த காலனில மூணு மல்லிகா இருக்காங்க ஒன்னு பூக்காரி மல்லிகா இன்னொன்னு கஞ்சா மல்லிகா இன்னொன்னு ஆனப்பல்லு மல்லிகா இதுல எந்த மல்லிகா நீங்க தேடிட்டு வந்தீங்க அது வந்து சினிமால டான்ஸ் ஆடுறாங்கல்ல ஓ ஆனப்பள்ளி மல்லிகா அக்கா வீடா இந்த வழியாக நேராக போனால் ஒரு மரம் வரும் அப்படியே போனால் ஒரு கோயில் வரும் கோயிலேருந்து நேராக போனால் மூணாவது வீடு ஆனப்பள்ளி மல்லிகா வீடு எதுன்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க அதோ அந்த வழியா ஆள் ஒரு மாதிரியே இருக்கான் எதுக்கு அவளை தேடிட்டு வந்திருக்கான் நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை நம்ம வேலையை பார்ப்போம் இப்போ பாருங்க சீக்கிரமாக போங்க அவங்க காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க அக்கா இங்கே அனப்பள்ளி மல்லிகா வீடு எங்கே இருக்கு சார் அவள் இதை பற்றி கேள்விப்பட்டானா அப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை விளக்கமாத்தாலே அடித்து துரத்த வேண்டியது வரும் அதுதான் வீடு போய் அங்கே போய் கேளுங்க சரிங்க வீட்டில் யாரா இருக்கீங்களா மல்லிகா வீடு இதுவா ஹலோ மல்லிகா என்ன வேணும் அது வந்து என்ன வேணும் அது வந்து மாடலா நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் உங்களால வர முடியுமா என்ன ஓவியம் வரைய பார்த்து வரைய மாடலா நிக்கிறதுக்கு என்னோட ஸ்டுடியோல தான் உங்களுக்கு சினிமாவில் கிடைக்கிறத விட நான் அதிகமான பணம் தரேன் மாடலா நான் ஒரு ஓவிய கலைஞன் என் பேர் மாதவ் தேவ் நேற்று தேவன் செட்டில் ஷூட்டிங் பார்க்க வந்தேன் அங்கே வச்சு தான் உங்களை நான் பார்த்தேன் மல்லிகாவுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா சம்பளம் எவ்வளோன்னு சொன்னால் போதும் அது இப்போ என்ன சம்மதம் தானே என் தாத்தா கிட்ட நான் இப்போ கேட்கணும் கேட்டு சொல்லுங்க இப்போவே கேட்டு சொல்லுங்க என்ன உங்களை பார்க்க தான் வந்தேன் என்னோட பேரு மாதவ தேவ் ஓ தெரியுமே டிவிலையும் பேப்பர்லையும் எப்போ நீங்க தான் சார் இருக்கீங்க இந்த பக்கம் அது வந்து எனக்கு ஓவியம் வரைய ஒரு மாடல் தேவைப்படுது ஓ சம்பளம் எவ்வளவு நாளும் நான் தரேன் மல்லிகா மாடலாம் வந்தாங்கன்னா அதை பத்தி இவளுக்கு ஒன்றும் தெரியாத தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி நான் கத்துறேன் ஓ எந்த டைமுக்கு வரணும் காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடலாம் அப்படின்னா இவள் கண்டிப்பாக வருவா என்ன மல்லிகா ஆ சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க மல்லிகா கண்டிப்பாக வருவா ஆ அப்போ நான் கிளம்பட்டுமா சரிங்க சார் வர இங்கே பாருங்க ஒரு சின்ன சந்தேகம் அதாவது அனப்பள்ள மல்லிகான்னு எது கூப்பிட்றீங்க அதை நீங்கள் அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே நான் சொல்கிறேன் சார் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் எதுக்கடா இப்போ பழசெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்க ஒரு நாள் இவன் தேவையில்லாத ஒரு வார்த்தையை அவகிட்ட பேசிட்டான் அவன் இவன் கன்னத்தில் ஒரே அடி அடித்தா
அடிச்சு அடியில் பல்லே கீழே விழுந்துடுச்சு. எனக்கு அடி விழுல, இங்கே நிறைய பேருக்கு அடி விழுந்துருக்கு, ஆனால் என்னை மட்டும் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. பேசும்போது தேவையில்லாத வார்த்தை பேசுனா இப்படி தான் அடி விழும். அனப்பல்லு, அவரை பற்றி உலகத்துக்கே தெரியும். உன்னுடைய திமிர்த்தனத்தை அவர்கிட்ட காட்டாத. அது மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் பணக்காரங்க, நல்லபடியாக முடிச்சுட்டு வா. ம்ம்.